வெல்கம் டு ராஜ் ஸ்போர்ட்ஸ் ஷோ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மோட அப்டேட் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேர் தான் நம்மளோட ஃபஸ்ட் பேர். இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மள்ட்ட 1.5 இயர்ஸாக இருக்குது. இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா மேல் வந்து நார்மல் க்ரீன் வைல்டு க்ரீனோ, ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் எல்லோ கன் க்ரீனிஷ் ஆஃப்லைனில் போட்டிருக்கோம். ஸோ இந்த பேர் வந்து ஃபஸ்ட் கிளச்சில் பார்த்திங்கன்னா நம்ம 7x வச்சுச்சு, 7 வந்து 6x வந்து ஆட்ச் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ செகண்டு அப்படியே பார்த்திங்கன்னா 4, 5, then 5. நான் லாஸ்ட் கிளச்சில் பார்த்தீங்கன்னா 4x வந்து 5x வச்சுச்சு, 4x வந்து ஹேட்ச் பண்ணி கொடுத்துச்சு. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் வந்து ஒரு 5x வச்சுருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட்டு தான், பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெசிசிவ் பைடு மேலோ, தென் அல்பினோ ரெட்டை ஃபீமேலும் தான் பேர் பண்ணியிருக்கோம். இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மள்ட்ட ஒரு 8 மந்த்ஸாக இருக்குது. ஸோ இந்த கிளச் வந்து 3rd கிளச் இருக்குது. போன 2 கிளச்லேயும் பார்த்தீங்கன்னா 5x வைக்கும், 4x ஹேட்ச் பண்ணி கொடுப்போம். சேம் இந்த டைமும் பார்த்தீங்கன்னா 5x வச்சுருக்கு, பார்க்கலாம் என்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் விங் மேலும், தென் அதுக்கப்புறம் ஸ்பேங்கிள் ஃபீமேலும் தான் போட்டிருக்கோம். இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மள்ட்ட ஒரு 5 மந்த்ஸாக இருக்குது. இது வந்து இதுக்கு செகண்ட் கிளச்சு. ஃபஸ்ட் கிளச்சில் வந்து பார்த்திங்கன்னா 6x வச்சுச்சு, 5x ஹேட்ச் பண்ணிச்சு, தென் அதுக்கப்புறம் 4x வந்து 4x வந்து நெஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துச்சு. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 9x வச்சுருக்குது. இன்னைக்கு காலையில் நான் செக் பண்ணுறப்போ 5x ஹேட்ச் பண்ணியிருந்துச்சு, இந்த 4x இருக்குது. பார்க்கலாம் இது என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம காக்டெயில் ஓட அப்டேட்ஸ் தான். நம்மக்கிட்ட ஒரு 3 பேர் காக்டெயில் இருக்குது. 3 பேருங்களோட 5 காக்டெயில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரோட மேல் வந்து பறந்துருச்சு. ஸோ அதோட அப்டேட்டையும் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேர் தான். இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா கிரே மேலும், தென் வந்து ஃபீமேல் வந்து லுட்டின பேர்ல் ஆர் சின்னமன் பேர்ல்னு சொல்லலாம். இந்த பேர் நம்ம ஒரு ஃபேவரட் பேர். இந்த பேர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஃபார்மே ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட ஒரு 2 இயர்ஸாகவே இருக்குது. ஒரு நல்ல ப்ரீடிங் பேர்னு சொல்லலாம். பட் இந்த ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் லெக் வந்து அதனால் சரியாக ஒர்க் ஆகாது, அதுக்கு ஸோ சரியாக அதனால் ஆக்சஸ் பண்ண முடியாது. பட்டு நல்ல ப்ரீடிங் பேர். லாஸ்ட் கிளச்சில் பார்த்திங்கன்னா 4x வந்து ஹேட்ச் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ அந்த சிக்ஸ் இருக்கிற வீடியோனால போட முடியல, பட் அதோட அந்த எக்ஸோட இருக்கிற வீடியோ வந்து இது கூட நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல பேர் இது நம்மளுக்கு. இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரெஸ்ட்டில் இருக்குது. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் பாக்ஸை கழட்டி வச்சாச்சு, ஸோ ரெஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பேர் பார்த்திங்கன்னா இந்த பேர் தான். ஆக்சுவலாக இது லுட்டினோ மேலும் லுட்டினோ ஃபீமேலும் போட்டிருந்தோம். இந்த லுட்டினோ ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இறங்கின சிக்கு தான். அதுலேருந்து சின்னதுலேருந்தே வளர்த்து தென் ப்ரீடிங் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க இல்லையா காக்டெயில் பேர், அதோட சிக் தான் இது. அதோட ஃபஸ்ட் கிளச்சில் இறங்கின சிக் இது. ஸோ இந்த பேர் நம்ம கிட்டத்தட்ட ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 16 மந்த்ஸ் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த ஃபீமேலோட ஃபஸ்ட் கிளச் இது. ஸோ நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, ஒரு மேல் வந்து பறந்துருச்சு ஆக்சுவலாக ஒரு பேரோட மேல்னு சொல்லிட்டு. ஸோ இதோட மேல் தான் பறந்துருச்சு. ஆக்சுவலாக எப்படின்னா நான் ஃபீட் வச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். அது என்னாச்சு அப்படின்னா மேல் மட்டும் இங்கேயே பறந்துருச்சு. அதனால் ஆக்சுவலாக ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்தா இங்கேயும் கிடைக்கல. பட் இப்போ வந்து ஆக்சுவலாக இது இன்குபேட்டரில் இருக்குது. 4x வச்சாங்க, 3x வந்து பார்த்திங்கன்னா எக் ஹேண்ட்லிங் பண்ணி பார்த்தோம். ஸோ கரு கூடி இருக்குள்ள சிக் இருக்குது. ஸோ அதனால் இது பாக்ஸ் கழட்டாமல் நான் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ பாப்பா இதோட ரிசல்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இந்த பேர் வந்து நம்ம புதுசாக போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் வந்து கிரே ஒயிட் ஃபேஸில் கிரேவும், தென் ஃபீமேலில் வந்து ஒயிட் ஃபேஸ் சினமன் பேர்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ தான் இது வந்து ஒரு 10 டேஸ் தான் ஆச்சு ஆக்சுவலாக நம்ம இது பேர் போட்டு. ஸோ இவங்களோட ரிசல்ட் என்னங்கிறதும் நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஃபின்ச்சர்ஸ், ஆப்ரிக்கன்ஸ், தென் அதுக்கப்புறம் பஜ்ஜீஸ் இருக்குது. இப்போயே பார்த்திங்கன்னா 4 நிமிஷம் பக்கம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை பற்றி நான் அப்டேட் சொல்கிறேன், என்னென்ன பேர் வந்து எவ்வளோ எக்ஸ் வச்சுருக்கு, எவ்வளோ சிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.